ஐயா நமஸ்காரம். புறச் செயலுக்காக எண்ணங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் எனும் உங்கள் வார்த்தை கையாளும் போது மனம் தான் வாழ நிறைய சேர்த்து கொள்கிறது அல்லவா? இப்படி பலப்பட்டு வாழும் மனம் அகத்தில் உறுதியாக அல்லவா இருக்கும்? இந்த உறுதிக்கு வெந்நீர் ஊற்ற புறத்திற்கான சூழ்நிலை தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. திரும்பி அதாவது புறச்செயலுக்காக எடுக்கும் பொழுதே ஏதோ ஒரு கிலோ நம்ம மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். எப்படினாலும் நம்ம மனது எப்படி செய்யும்போது அதுக்கு தகுந்த ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். பட் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கவனம் உள்ள ஏற்படக்கூடிய பாதிப்புல போய் நம்ம அதை சரி பண்ணாமோ உள்ள நம்ம சரி பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டிருக்காரு. மனசுக்காக நம்ம எந்த எந்த சூழ்நிலையே டீல் பண்ணும் போதும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் ஏற்படும். அது எந்த ரியாக்ஷனுமே நமக்கு ஒரு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு அர்த்தம். பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். இப்ப இதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்க பழைய உங்க கவனம் வந்து உங்களை சரி பண்ணி எந்த பாதிப்பு இல்லாம ஒரு ஸ்டேட் படிக்கிறதுக்காகவோ அல்லது உங்களை நீங்க இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் உங்களை டிசைன் பண்ற ஒரு தன்மைக்கு போயிடக்கூடாது. இப்ப நம்முடைய கவனம் என்னன்னா, சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நீங்க பயன்படுத்திய அதாவது நீங்க உங்க கவனம் வந்து சூழ்நிலையை எதிர்கொள்றதுலதான் இருக்கணும். முடிய உங்களை ஷேப் பண்றதுல உங்களை வடிவமைக்கிறது இருக்கக்கூடாது. அந்த அதுல வந்து உங்களை வடிவமைக்கிறது உங்களை, ஆனா அதே நேரத்துல எந்த சூழ்நிலை எதிர்கொண்டாலும் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு வடிவம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த மாற்றத்தை நீங்க வந்து ஒரு கான்சியஸா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. இது இப்படி தப்பாயிட்டு அப்படி ஆயிட்டு நான் பலம் பெற்றுட்டேன்னா நீங்க ஒன்றும் உதவி பண்ண ஒரு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பலம் பெற்றே பெற்று போடணுங்கிற மாதிரி கூட நீங்க அதையும் கூட ஈஸியா எடுத்துக்கணும். உங்களை பத்தி குற்றம் கண்டுபிடிக்காது. அது பலம் ஆகிட்டாலும் சரி பலம் ஆகாம போனாலும் சரி உங்களை நீங்க குற்றம் காணாமல் உங்களை வந்து இயற்கை நேச்சுரல் எடுத்துக்கிடுங்க. சூழ்நிலை மட்டும் உங்க கவனம் வந்து உங்களை நோக்கி இருக்க வேண்டாம். உங்களை நோக்கி இருந்தீங்கன்னு சொன்னா தான் அவங்களை வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் வந்து பலம் ஆயிட்டேன், பலம் இல்லாம போயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், நல்லதாயிட்டேன், மோசம் ஆயிட்டேன்னு சொல்லி உங்களை நீங்க கமெண்ட் பண்ற ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. உங்களை கமெண்ட் பண்ணவே பண்ணாதுங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி மோசமா இருந்தாலும் சரி அது இயற்கை. புறம் உங்க கவனம் வந்து புற செயல்ல தான் இருக்கிற மாதிரி உங்களை நோக்கி இருக்கக்கூடாது. உங்க கவனத்தை திருப்பி இல்லை வெளிய நோக்கி திருப்பிங்க. பழகிட்டோம். அது சொல்ல போனா அந்த ஆன்மீக உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பழக்கம் அதிகமா இருக்கு. தன்னை குறைச்சிருக்கி தன்னை சரி பண்ணணுங்கிற போக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எப்படி வாழலாமே முடிவு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. டிசிப்ளின்டா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வரும். இப்ப நம்ம அதையுமே கடந்து போட்டு இருக்கிறதுனால அது ஒரு கேள்வியா அமைஞ்சிருது. Does our thought really manifest in the external world? Are we all going through is a result of our thought, as said by some laws and theories? Is it really true? அதாவது எப்படினாலுமே ஒண்ணு உங்களுடைய தாக்கு மூலமா நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பண்றீங்க அல்லது நீங்க பண்ற காரியத்துல இருந்து ஒரு சிந்தனை வருது. எப்பயுமே தாக்க ரிலேட்டடா தான் எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலும் இப்ப நம்ம என்ன செய்யணும்ங்கிறத வந்து முழுக்க முழுக்க நம்ம தாக்கு வந்ததெல்லாமே செயலாம ஆடல. அது நேரத்துல வர்ற செயல் எல்லாமே நம்ம வந்து ஒரு தாட்டுக்குள்ள நிர்பந்தப்படுத்தவும் இல்லை. எதுவாக ஒரு தாட்டுனால சில செயல் வருது, செயல்னால தாட்டு வருது, எல்லாம் இன்டர்லேட்டடா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, நம்ம அகத்தை பொறுத்தவரை நம்ம ஃப்ரீயா ஒட்டலாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்துல புறத்தை பொறுத்தவரை என்ன செய்யணுங்கிறதுல நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து நீங்க அந்த இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவு அனுசரிச்சு நீங்க செய்ய வேண்டிய செயல் வந்து கொஞ்சம் எளிமையா போயிடும். ஆனா உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து நிச்சயமா இருக்கணும். அது எது இருந்தாலும் ஓகேன்னு கொடுக்குற அளவுக்கு நீங்க நிச்சயமான தன்மைக்கு